ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னியாகுமரிக்கு வராரு. கன்னியாகுமரி வர்ற வழியில விமானத்துல மிகப்பெரிய ஒரு எந்திர கோளாறு. ரெண்டு முறை மூணு முறை விமான எந்திர கோளாறு இருக்கு. கஜா புயல் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் சென்ற விமானம், சென்ற ஹெலிகாப்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரத்துல விமானிக்கே தெரியவில்லை எங்க இருக்கிறோம் என்று. அங்க தஞ்சாவூர் கோபுரத்தை பார்த்துதான் தஞ்சாவூர் என்றே தெரிஞ்சிருக்கிறது. சூப்பருங்க சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க. அந்த விபத்திலிருந்தும் தப்பி வந்து பழனி மாற அடுத்து கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு கார்ல ட்ரெயின்ல வந்தாரு. எல்லா பகுதிக்கும் கார்ல வந்து இறங்கி பார்த்தாரு. அதுக்கு பின்னாடி சேலம் போயிலே ஒரு பிரச்சனை, இப்ப வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி விமானத்துல போயிலே ஒரு பிரச்சனை, காலையில பால்காரங்கிட்ட பிரச்சனை, வரும்போது ஆட்டக்காரங்கிட்ட பிரச்சனை, ரெண்டு நாளா வயிறு பிரச்சனை. கேக்கலையா?